65 rupees offer. உங்களுக்கு வெளியே அந்த மாதிரி அவ்வளோ ₹65லாம் 50% அதிகமாக சொல்லணும். 54 rupees எந்த மாதிரி சுகர் உங்களுக்கு எந்த மாதிரி டிஸ்கவுண்ட் தர மாட்டாங்க. ஃபீல் பண்ண வேண்டியது கிடையாது. ஏன் இப்போ 100 kilo பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரி மேக்ஸிமம் 10 rupees தான் டிஸ்கவுண்ட்டு. இதை சொல்ல தான் சஸ்பென்ஸ் பூட்டியாக இதை சொல்ல தான் நான் சஸ்பென்ஸ் ஆகி மாட்டி விளாடுவோம்ல சின்ன பிள்ளையில. அது அதுவும் பை ஒன் கெட் ஒன் பேக்கெட்டில் வாங்கினா 1 kilo. ஜீரா ரைஸும் பாஸ்மதி ரைஸும் நல்ல ஆஃபரில் இருக்குங்க. காசு இல்லையா? டீ சாப்பிட கூட காசு இல்லாததுனால நமக்கு ஆல் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன் ஜாஸ்தி இருக்கு. ஸ்நாக்ஸ்லாம் உங்களுக்கு பேக்டாக இருக்குது. எல்லா ஸ்நாக்ஸ் எல்லா சிப்ஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆஃபர் வந்து குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இங்கே வந்து அந்த பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் வந்து டபுள் த ப்ரைஸ் இருக்கும். வெரி மினிமம் 30% சேவ் பண்ணலாம். ஆல் ஓவர் நீங்கள் 10,000 வெளியே வாங்குறீங்கன்னா நீங்கள் 6,000 to 7,000 உங்களுக்கு பர்ச்சேஸ் முடிஞ்சிடும். அப்போ நான் கொஞ்சம் 50,000 அதிகமாக 50% அதிகமாக சொல்லணும். அது கம்பேரிசன்ல ஒரு இதில் ஜாஸ்தி ஒரு இதில் வந்து ப்ராடக்ட்டை பொறுத்தது. ஆமாம், ஒரு ப்ராடக்ட்டில் 50% ஆஃபர் இருக்கு, இன்னொரு ப்ராடக்ட்டில் 30% ஆஃபர் இருக்கும். ரேஷியோ ஆவரேஜ் தானே. ஆ ஓகே, ஒரு இது தான் அப்ராக்சிமேஷன். நீங்கள் அதுக்கு மேலே உங்கள் கூட திறமை இருந்தால் நம்ம பார்த்து ப்ரைஸ் செக் பண்ணி வாங்கிக்கலாம். அது மாதிரி இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இங்கே தாராளமாக வாங்கி நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா அது வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறதில்ல, நிறைய நாள் வச்சுப்போம்ல, அது மாதிரி வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இங்கே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். நார்மலாகவே நம்ம வந்து இந்த மாதிரி பெரிய ஷாப்புக்கெலாம் போகும்போது நமக்கு என்ன தெரியுமா ஃபீல் ஆகும், தேவையே இல்லாமல் நிறைய ஐட்டம்ஸ் வாங்கி நம்ம நிறச்சிருவோம். நம்ம ஒரு 3,000 பிளான் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம ஒரு 6,000 ரூபாய்க்கு வாங்கிடுவோம். ஆனால் இங்கே அப்படி ஃபீல் பண்ண வேண்டியது கிடையாது. ஏன் சொல்லுங்கள் அந்த விஷயத்தை. இப்போ வந்து நம்ம நிறைய பர்ச்சேஸ் பண்ணிடுவோம் எங்கே போனாலுமே, ஆனால் இங்கே வந்து நம்ம ஃபீல் பண்ண தேவையில்லை. நம்ம கூட பர்ச்சேஸ் பண்ணாலும் நமக்கு நிறையாவே வந்து லாபம் கிடைக்கும். கரெக்டா? இதை சொல்ல தான் சஸ்பென்ஸ் பூட்டியாக இதை சொல்ல தான் நான் சஸ்பென்ஸ் ஆகும். எங்கே பார்த்தாலும் கூட்டமாக இருக்குது, அதனால யாரும் இந்த மாதிரி சாஸ் ஐட்டம் வந்து யாரும் எடுக்கல. அதனால இந்த இடத்துக்கிட்ட இருந்து நான் இதை நம்ம இந்த ஐட்டம் இந்த விஷயத்த சொல்கிறோம். சரி ஓகே. நம்ம வாங்கின ப்ராடக்ட்ல ஏதாவது ஒன்று காமிங்களேன். ஒரு நிமிஷம். 3 roses வாங்கினோம், 1/2 kg. இது வந்து 65 rupees ஆஃபர். நமக்கு வெளியெல்லாம் அந்த மாதிரி அவ்வளோ யாரும் போட மாட்டோம். 65 rupees ஆஃபர் எங்கேயுமே கிடைக்காது. 365 வெரி மேக்ஸிமம் இது. அதனால் வந்து இதெல்லாம் இந்தமாரி டீ தூள்லாம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லை, 3 roses இன்னொன்று என்ன அப்படின்னா, அப்புறம் இந்த அக்னி டீ தூள். இது 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 என்ன அப்படின்னா இது வந்து பை ஒன் கெட் ஒன். அக்னி டீ தூள் நீங்கள் வந்து இந்த ஷாப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மற்ற வெளியிலேருந்து ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து கம்பேர் பண்ணிக்கோங்க. டிமாலுக்கும் மற்ற ஷாப்ஸ்க்கும் ரீட்டைல் ஷாப்ஸ்க்கும் எது பெட்டராக இருக்குன்னு ஃபீல் பண்ணிவிட்டு உள்ளே எடுங்க. பட் ஆனால் எனக்கு வந்து டிமால் எடுக்கிறது கொஞ்சம் ஒர்த்துன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து ரொம்ப ஆஃபராக இருக்கிறது வந்து நட்ஸு, அதாவது இந்த முந்திரி திராட்சை பாதாம்லாம் வந்து நமக்கு இந்த ஆஃபர் எங்கேயுமே கிடைக்காது. முக்கியமான விஷயம், நாங்கள் இதுக்கு வந்து எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொடுக்கல, டிமாண்ட் ஆட் பண்ணல. சேவிங்ஸ் இங்கே எவ்வளோ சேவ் பண்ணுறீங்கிறது தான். இப்போ நம்ம வந்து 1 வருஷம் இங்கே வரலன்னா வந்து ஒரு 25,000 நமக்கு லாஸ் அப்படிங்கிற மாதிரி தான். கரெக்டாக நம்ம அதனால் வந்து டிமார்ட் வந்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இங்கே வந்து சின்ன சின்ன ப்ராடக்ட்டுக்கு வந்து உங்களுக்கு சின்ன சின்ன டிஸ்கவுண்ட்ஸ் தான் இருக்குது. பெரிய பெரிய ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர் நிறையா இருக்குது. இப்போ 100 kilo பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரி மேக்ஸிமம் 10 rupees தான் டிஸ்கவுண்ட்டு. இப்போ நாங்கள் இங்கே வந்து இந்த சஃபோலா அல்லது மயனிஸ் வாங்குறோமா, இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ இருக்குது. அது மாதிரி மயோனிஸ்லாம் வந்து நம்ம ஒரு பெரிய பேக்கெட்டுக்கு வந்து 100 ரூபாய்க்கு மேலே ஆஃபர் இருக்குது, ஆனால் அதை வாங்கி வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் நம்ம வாங்க தேவையில்லை. வெரி ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண மாட்டதுனால அவ்வளோ பெருசு வாங்குறது வேஸ்ட். ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு ஆஃபர் இருந்தால் வாங்கலாம். இப்போ இந்த மயோனிஸ் வந்து பாருங்கள், இதுக்கு வந்து 110 ரூபா ஆஃபர் இருக்குது, பெருசாக இருக்குது. ஆனால் இதை வாங்கிட்டு போய் நம்ம ஓப்பன் பண்ணி இவ்வளவையும் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து நம்ம பை ஒன் கெட் ஒன்ல ஒரு சின்ன மயோனிஸ் வாங்கியிருக்கோம்.
நியூட்ரலாக வாங்கியிருக்கோம். இது வந்து 180 grams 30% ஆஃப். ஆக்சுவலாக MRP வந்து 220, இங்கே வந்து 190 வாங்குறோம். ஸோ நாங்கள் இந்த ப்ராடக்டில் 30 rupees நம்ம சேவ் பண்ணுறோம். இதே போதும், சின்ன டப்பாவே போதும்னு சொல்லி வாங்கிட்டோம். பெருசு வாங்கினா அதை நம்ம சாப்பிடவும் மாட்டோம், வேஸ்ட்டாகவும் போவோம். அதனால் நாங்கள் வாங்கலை. அதான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தீர்ந்ததுக்கப்புறம் வேணா திருப்ப நம்ம வந்துக்கலாம்னு சொல்லி வாங்கலைங்க. ஆச்சி பாயசம் பை ஒன் கெட் ஒன். ஆச்சி சேமியா பாயசம் பை ஒன் கெட் ஒன். அனிலுக்கு ஆஃபரே கிடையாது. அனில் சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியாவுக்கு ஆஃபர் கிடையாது. ஏன், அது நல்ல ப்ராடக்ட்னா 3 ரூபாய் தாங்க ஆஃபர். அதுக்கு நிறைய ஆஃபர் கிடையாது. ஆனால் நமக்கு சேமியா அப்படின்னாவே நம்ம அனில் தான் வாங்குவோம். அதனால வந்து நம்ம அது ப்ராடக்ட்டு 32 ரூபா தாங்க. அவன் ஏற்கனவே 10% 3 ரூபா கொடுத்துட்டான், இதுக்கப்புறம் எப்படி கொடுப்பான்? ஓ, அதையும் நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. அவரே அவங்களே அனிலே வந்து நமக்கு கம்மியாக தான் இந்த ப்ராடக்டை கொடுக்குறாங்க. நாங்கள் ஒரு 5 கிலோ சுகர் வாங்கினோங்க. அதாவது லூஸில் வாங்கினா அது எவ்வளோ? 37 ரூபா. பாக்கெட்டில் வாங்கினா வந்து 43 ரூபாய். இதுவே பெரிய கவர் 5 கிலோலாம் வாங்கினோம் அப்படின்னாக்கா நிறையாவே ஆஃபர் இருக்குது. ஆனால் நம்ம 5 கிலோவை எங்கே போய் கொட்டி வைக்கிறது? அதுக்குரிய பாத்திரம் இருக்கணும். சொன்னோம் சுகர் பற்றி சொன்னோம். அதாவது நம்ம 5 கிலோ 10 கிலோலாம் வாங்கினோம்னா அதுக்குரிய பாத்திரம் இருக்கணுங்க. ஏன்னா ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க அது வீணாகவும் கூட போகும். அதனால நாங்கள் என்ன பண்ணோம்னா 5 கிலோ சுகராக வாங்காமல் 1 கிலோ பேக்கெட்டாக வாங்கிட்டோம். சோம்பு, சீரகம், கடுகு, மிளகு எல்லாமே 10-15 ரூபாய் ஆஃபரில் இருக்குங்க. அதுவே ஒரு பெரிய ஆஃபர் தான். திரும்ப சொல்கிறேன், நம்ம டிமார்ட்டுக்கு எந்த ஆடும் கொடுக்கல. நிறைய ஆஃபர் இருக்கிறதுனால நம்ம அதை பற்றி சொல்கிறோம். இது வந்து கரம் மசாலா ஹோல். இது வந்து எவ்வளோ ஆஃபரு? இது வந்து 23 ரூபா. 23 ரூபா ஆஃபரு. இது அப்படியே நம்ம வந்து ஒன்றாவே போட்டு வதக்கி கரம் மசாலாவாக யூஸ் பண்ணிக்கலான்னு வாங்கியிருக்கோம். சமைச்சு பார்த்துட்டு தான் அப்புறமா சொல்லணும். இவ்வளோ டிஸ்கவுண்ட்டில் வாங்குறது பிளஸ் கிடையாதுங்க. அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், எப்படி சமைச்சு சாப்பிட்றோம் அப்படிங்கிறத தான் மெயின் முக்கியமான விஷயம். அடங்கி நாங்கள் நல்லா சமைப்போம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆமாம், இந்த மாதிரி வத்தல் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பை ஒன் கெட் ஒன்றுங்க. இந்த வீல் சிப்ஸ், வீல் சிப்ஸ் நம்ம பொறிச்சு சாப்பிடலாம். இந்த இது ஒன்று. அப்புறம் இந்த இது என்னது, ஊதாங்குழல் கையில் மாட்டி விளாடுவோம்ல சின்ன பிள்ளையில, அது அதுவும் பை ஒன் கெட் ஒன். இது பொட்டேட்டோ சிப்ஸ், இதுவும் பை ஒன் கெட் ஒன். ஒன் கெட் ஒன் தாராளமாக வாங்கலாம். அங்கே வாங்கினது வந்து டிமார்ட் சுகருங்க. அது வந்து 43 ரூபா ஒரு 1 kg. இது வந்து பாரிஸ் யூஸ்வலாகவே வெளியே வந்து 70 rupees, பட் ஆனால் இங்கே வந்து 54 rupees. எந்த மாதிரி சுகருக்கு உங்களுக்கு எங்கேயுமே டிஸ்கவுண்ட் தர மாட்டாங்க, பட் இங்கே 16 ரூபா டிஸ்கவுண்ட். இந்த சுகர் 16 ரூபாய். என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு 5 கிலோ லூஸில் வீட் ஆட்டா வாங்கிட்டு சொன்னாங்க, அது தாங்க வாங்குறோம். ஒரு ட்ராலி ஃபுல்லாக ஆயிடுச்சு, அடுத்த ட்ராலி எடுத்துருக்கோம். லூஸ்ல வந்து நிலக்கடலை 1 கிலோ எவ்வளோ? 143. பாக்கெட்ல வாங்கினா 1 கிலோ. பார்க்கல, பார்த்து சொல்றோம். பாக்கெட்ல வாங்கினா எவ்வளோ? பாக்கெட்ல வாங்கினா 171. 179. அதனால நம்ம எல்லாமே வந்து லூஸ்லேயே வாங்கலாம். 35 ரூபா 40 ரூபா கேஜிக்கு டிஃப்ரென்ஸ் வருது. அதனால வந்து லூஸில் வாங்கலாம். சில பேர் தொட்டு தொட்டு வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் சுத்தமாக தாங்க இருக்குது, தாராளமாக வாங்கலாங்க. நாங்கள் வந்து லூஸில் தான் வாங்குறோம். உங்களுக்கு ப்ராப்பராக இந்த டிஜிட்டலாக வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு 1/2 கிலோ வருது. 1/2 கிலோ பிடிக்குது இந்த கோவலை.
3-4 இது வந்து ஜீரா ரைஸ்ங்க ஜீரா ரைஸ் 1 கிலோ வந்து 92 ரூபா வாசம் சம வாசமா இருக்கு மஸ்காலா ரம்யா இருக்கு புரியுங்களா அதனால நம்ம கொஞ்சம் கூடவே எடுத்துக்கலாம் weight அதிகமா வாங்குறது ஒரு கவர் வச்சா அறுந்து போடுங்க அதனால ரெண்டு கவர்ல நம்ம வச்சுக்கலாம் இப்போ ஒரு 5 kg லாம் வாங்குனோனா ரெண்டு கவர்ல வச்சோம்னா அறுந்து போகாம இருக்கும் நம்ம ரெண்டு வந்து 1.5 1 kg கவர் 2 kg கவர் 5 kg கவர் இருக்கு 2 kg வாங்குனா 5 kg தான் சுத்தம் 2 kg க்கு மேல வாங்குனா 5 kg கவர் எடுத்துக்கலாம் பாஸ்மதி ரைஸும் ஜீரா ரைஸும் நிறைய டிஃபரன்ஸ்ல இருக்குல மற்ற ரைஸ் எல்லாம் வந்து 4 ரூபீஸ் 5 ரூபீஸ் அப் டு 10 ரூபீஸ் வரைக்கும் தான் ஆஃபர் இருக்கு ஆனா ஜீரா ரைஸும் பாஸ்மதி ரைஸும் நல்ல ஆஃபர்ல இருக்குங்க ரெண்டு பீஸ் வந்து 324 இந்த ஒரு ஒன்னு பாருங்க 165 ஒரு லிட்டரு இங்க வந்து 146 ஜெப்டோ பிளிங்கிட்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறது ஏன்னா சமைக்கும் போது ஏதாவது நான் மறந்துடுவேன் அதுக்காக இந்த 10 நிமிஷத்துல ஆர்டரு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே பிளிங்கிட்னு ஒன்று இருக்குது அதில் ஆர்டர் பண்ணிப்போம் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது வந்து 50 ரூபாய் ஆஃப் பெர்ஃப்யூம் வந்து ஸ்பின்ஸ் ஃபாக் கேஎஸ் இந்த மாதிரி நிறைய பிராண்டுக்கு வந்து பை ஒன் கெட் ஒன்ல இருக்கு சோப் அவ்வளவா இல்லையா சோப்ஸ்க்கு வந்து அவ்வளவா இல்ல ஷர் பேஸ்ட் பிரசன்ட் டைம் பேஸ்ட் வந்து இந்த சென்சரின் பேஸ்ட் அவ்வளவு ஆஃபர்ஸ் கிடையாது ஆனா ஒரு மினிமம் 10 to 12 ரூபீஸ் இருப்பாங்க 10 to 12 ரூபீஸ் இருக்கு இருக்கு ஆஃபர் இருக்கு கம்பேரிட்டிவா ரொம்ப இல்ல நிறைய இது பை ஒன் கெட் ஒன் இருக்கு அந்த மாதிரி நம்ம போய் வாங்கலாம் ஷாம்பில் நிறைய ஆஃபர் இருக்குது ஆனால் சோப்பில் ஆஃபர் கிடையாது மீரா ஷாம்பெல்லாம் பை ஒன் கெட் ஒன்று அப்புறம் 50% ஆஃபில் இருக்குது லாரியல் வந்து நிறையா ஆஃபர் கொடுக்குறாங்க இப்போ லாரியல் டவ்வெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் நமக்கு யூஸ் பண்ணக்கூடாதா என்னன்னு தெரியல அதனால ஆஃபரில் அது நிறையா போயிட்டுருக்கு அப்புறம் பூஜை ரூம் ஜாமான் வந்து நல்லாவே ஆஃபரில் இருக்குது அகர்பத்தி இருக்குல்ல அதெல்லாம் வந்து பை ஒன் கெட் ஒன்று அப்புறம் இந்த சாம்பிராணி அதெல்லாம் பை ஒன் கெட் ஒன்ல இருக்குது பூஜை பொருட்கள் வந்து நல்லாவே ஆஃபரில் இருக்குது ஆஃபர் இருக்கா இல்லைம்மா 191 தான் போட்டிருக்கு ஆமாம்மா 100 ரூபா சரி 119 ரூபா லாக் வந்து 100 ரூபாய்க்கே தராங்க இல்லை 220 ரூபா லாக் வந்து 220 ரூபா லாக் வந்து 119 ரூபா செப்பல்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க அது மாதிரி லேடிஸ்க்கெல்லாம் வந்து நல்லா டிசைன்ஸாக இருக்குது ரொம்பவே சீப்பாக இருக்குது அது வேணால் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் ஆனால் எனக்கு ட்ரெஸ்ஸு வந்து அந்தளவு
பிடிக்கலை, ஆனால் வாங்கலாங்க. எந்த அளவு பைசா நம்ம ப்ரைஸ் இருக்கோ, எந்த அளவு ப்ரைஸ் இருக்கோ அந்தளவு தான் குவாலிட்டி இருக்குது ட்ரெஸ்ஸில். பேரகன் இருக்குது, பேட்டா இருக்குது, அவ்வளோதான் பிராண்டட் இருக்குது. மற்றதெல்லாம் அவ்வளோவா பிராண்டட் இல்லை. நம்மளால் கம்ஃபர்டபுளாக நடக்க முடிஞ்சால் வாங்கலாம். குட்டீஸுக்கும் நல்லா அழகழகாக இருக்குது. நம்ம வந்து எவ்வளவு பர்சேஸ் பண்ணோம், 21,000 ரூபாய்க்கு பர்சேஸ் பண்ணோம். சரி இருக்கா இல்லையா? காசு இல்லையா? டீ சாப்பிட கூட காசு இல்லாததுனால நம்ம வீட்டில் போய் டீ குடிச்சிக்கலாம்னு சொல்கிறாங்க. டீ தூள் தாங்க டீயை போகணும். இப்போ நாங்கள் வாங்கின டீ தூளில் போய் டீ போட்டு குடிக்கலாம். ஆக்சுவலாக டிமார்ட்டை பற்றி ஃபைனலாக சொல்லுங்கள். தொடப்பம் வேறு நீட்டிக்கிட்டு இருக்கு. ஆ, இப்போக்கி இவங்க ஆவரேஜ் படி பார்த்தா கிட்டத்தட்ட 7,000 ரூபாய் சேவ் பண்ணியிருக்கோம். சேவ் பண்ணியிருக்கோங்க. ஆனால் வந்து நம்ம இந்த மாதிரி அள்ளிடக்கூடாது. இப்போ 20,000, 15,000, 5,000 நம்ம என்ன வாங்கணுன்ற நினப்பில் வர்றோமோ அதை விட அதிகமாக நம்ம எடுத்துடக்கூடாது. கரெக்டான ஒரு பட்ஜெட் நல்லா எழுதி வச்சுக்கிட்டு மாதம் இவ்வளோ வேணும், இவ்வளோ யூஸ் ஆகும்னு சொல்லி எழுதிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கணும்னா நிறையாவே சேவ் பண்ணலாம். எங்களை மாதிரி ஒரே டைமில் வந்து இவ்வளோலாம் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது, அது மிகவும் தவறு. நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம கரெக்ட் பண்ணுவோம். ஏன்னா தப்பை நம்ம ஒரு டைம் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணணும். ஓடிக்கிட்டு இருக்கா இல்லையா? என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா இவ்வளவே எடுத்துட்டு போய் நம்ம கரெக்டா வந்து அந்த பாக்ஸ்ல எல்லாம் எடுத்து வைக்கணும், இல்லைன்னா அவ்வளவுமே வேஸ்டா போயிடும். எல்லாத்தையும் கரெக்டா பிரிச்சு வச்சுட்டு நம்ம சமைக்கும் போதெல்லாம் வந்து ஞாபகமா வச்சு எடுத்துக்கணும். திரும்ப திரும்ப ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவாங்க, வேலையை பார்த்து போறாங்க. அதாவது நம்ம வந்து நம்மள்ட்ட அந்த திங்ஸ் இருக்கும், ஆனா நம்ம திரும்ப ஆர்டர் பண்ணுவோம். அது மாதிரி இல்லாம கரெக்டா இதை நம்ம யூஸ் பண்றதுலதான் நம்ம வாங்கினதே இருக்கு. கார்ல லோட் பண்ணி வீட்டில் போய் எப்படி அன்லோட் பண்ணி வீட்டில் எங்கே வைக்கிறதுங்கிறதா பெரிய டாஸ்காக இருக்க போகுது. வைக்கிறது மட்டும் இல்லாமல் அதை யூஸ் பண்ணணும், அது அதை விட பெரிய டாஸ்காக இருக்கும். நாங்கள் ஆல்ரெடி பேக் எடுத்துட்டு வந்தோம். அந்த பேக் வந்து கரெக்டாக நினைக்கிறேன், பத்தாதுன்னு நினைக்கிறேன். பட் பார்ப்போம்.